அடுத்ததாக கவுசு முகமதுங்கிறவர் கேட்குறார், எனது 5 வகது மகன் கேள்வி கேட்குறான். என்ன கேட்குறான் அவர், அவன் மையம் கேட்குறான் அவர்கிட்ட, கொசு ஈ போன்றவை இறந்த பின்னர் அதன் ரூஹு எங்கே சொல்லும் அப்படின்னு கேட்குறான். எனக்கு பதில் சொல்ல முடியவில்லை அப்படின்னு கேட்குறார். அதாவது நம்ம இறந்து போன பிறகு உயிர்கள் இருக்குல்ல, அந்த உயிர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன அறிஞ்சு வச்சுருக்கோம்னு கேட்டால், மனித உயிர்கள் எல்லாம் திரும்ப உயிர்ப்பிக்கப்பட்டு, சிண்களுக்கு அது மாதிரி உயிர்ப்பிக்கப்பட்டு, விசாரணை நடத்தி நல்லது கெட்டது மாதிரி தீர்ப்பளித்து சொக்கனர் கண்டு முடிவெடுக்கப்படும் வழங்கி வைத்திருக்கிறோம். உயிரினங்களை பற்றி நம்ம விளங்கலை. விளங்காமல் என்ன கேள்வி வருதுன்னா, இப்போ ஆடு செத்துவோ அந்த உயிர் எங்கே போகுது, மாடு செத்தா அந்த உயிர் எங்கே போகுது, கொசு எறும்புலாம் செத்தா அந்த உயிர்லாம் எங்கே போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி சின்ன பையன் கேட்டிருக்காங்க. நல்லா தான் கேட்டிருக்காரு. இதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, திருக்குறானில் எடுத்து பார்த்தீங்கன்னா 6வது அத்தியாயத்தில் 38வது வசனத்தில் நல்லா சொல்லி காட்டுக்கிறான், ஒமாவின் தாபத்தின் ஃபில்லர்லி, பூமியில் உள்ள எந்த உயிரினமாக இருந்தாலும், உலக தாயின் எத்தீர்பி ஜனாகி, தனது சிறகுகளால் பறக்கக்கூடிய எந்த பறவையாக இருந்தாலும் சரி, இல்லா உமமும் அம்சாளுக்கும், உங்களை போன்ற ஒரு சமுதாயம் தான், அவங்களும் ஒரு சமுதாயம் தான், மா பர்ரத்தனா ஃபில் கிதாபி மின் செய்யின், எந்த ஒன்றையும் இந்த பதிவேட்டில் நம்ம விட்டுவிடவில்லை, சும்மையில் ஆரம்பியும் உஷரும், பிறகு எல்லோரும் இறைவனிடத்தில் எழுப்பப்படுவார்கள். எதை சொன்னால்ல, எதை எழுப்ப மனுஷன் பண்ணி சொல்லலைங்க, பூமியில் உள்ள எந்த உயிரினமானாலும், அப்போ ஆடு மாடு கழுதை குதிரை மனுஷன் எல்லாமே சேர்ந்துக்கணும், ஆகாயத்தில் பறக்கிற பறவைகள் நான் ரெண்டாக பிரிச்சுனான்ல, பூமியில் உள்ள உயிரினம் ஆகாயத்து உயிரினம், பூமியில் உயிரினம்னு சொல்லும்போது கடல் கூட சேர்ந்துடும், அது பூமி தானே, பூமியோட ஒரு பகுதி தானே, பூமியில் உள்ள எந்த உயிரினமாக இருந்தாலும், ஆகாயத்தில் பறக்கிற எந்த உயிரினமாக இருந்தாலும், அவங்களும் உங்களை மாதிரி ஒரு சமுதாயம்னு சொல்லிட்டு எதுக்கு இதை சொல்கிறான்னு கேட்டால், சும்மையில் ஆரம்பி மிகவும், அவங்க அல்லாவிடத்தில் ஒன்று சேர்க்கப்படுவார்கள். அப்போ உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா ஆடும் ஒன்று சேர்க்கப்படும், ஒன்று சேர்க்கப்பட்டு அல்லாவுடைய ஸ்டைலை என்னன்னு கேட்டால், ஒருக்கு படைச்சி திருப்பி படைக்கிறது தான், முதல்ல படைச்சிட்டாங்கள மறுபடியும் படைப்பாங்க, அந்த மறுபடியும் படைக்கிறதுக்கான்னு என்ன செய்வான்னு கேட்டால், அழிச்சு விட்டு பிறகு உண்டாகி காட்டுவான். முடிஞ்சா அவங்களுக்கு சொர்க்க நேரம் கிடையாது, அதுக்கு என்ன தீர்ப்பளிப்போ அதுக்கு சொல்லப்படலை, அது ஏதாவது சொன்னால் உணவாக பயன்படுத்த போகிறானா என்னன்னு நமக்கு தெரியவில்லை, ஆனால் எழுப்பப்படுவாங்க, ரூஹ் எழுப்பப்படுவாங்கன்னு சொன்னால் அந்த ரூகும் பாதுகாக்கப்பட்டு இருக்குன்னு அர்த்தம், அவங்க எழுப்பப்படுவார்கள்னா அப்படியே அர்த்தமானதில்ல. இது வந்து 6வது அத்தியாயம் 38 வசனம். அதே மாதிரி வந்து 81வது அத்தியாயம் 5வது வசனத்தில் இருக்கிறது, ஒய்தல் உஹூஷு ஹுஷரத், விலங்குகள் எல்லாம் ஒன்று திரட்டப்படும், அந்த மறுமை நாளில் வந்து விலங்குகள்லாம் இருக்கிற காட்டு விலங்குகள்லாம், இந்த சம்சு குவீரத் சூரியன்லாம் வந்து சுருட்டப்படும் போது அந்த தக்வீருங்கிற சூறாவில் என்ன வருது, அது விலங்குகளை பற்றியும் அப்படி சொல்லப்படுகிறது. அதே மாதிரி 42வது சூறாவில் 29வது வசனத்தில் இருக்கிறது, ஒமின் ஆயாத்திகி, அல்லாவுடைய அத்தாட்சியில் உள்ளது தான், ஹல்கு சமாவாத்தி உள்ளவர்களை வானங்கள் பூமியை படைத்திருப்பது அல்லாவுடைய அத்தாட்சி, ஒமா பஸ்தபிஹிமா மின் தாபத்தின், அதில் உயிரினங்களை அதை பரவ செய்திருப்பதும் அல்லாவுடைய அத்தாட்சி. இந்த வானம் பூமியில் வந்து உயிரினங்களை பரவ வைத்திருக்கிறான் அல்லா, அதுவும் அல்லா இருக்கிறான் என்பதற்கு சான்று என்று சொல்லிவிட்டு, ஒஹு அலா ஜமையும் இதா யசாவ் கதீர், அவன் நாடும் பொழுது இவர்கள்லாம் ஒன்று திரட்டுவதற்கு அவன் சக்தி பெற்றவன், செத்து போயிட்டாங்களோ அழிஞ்சு விட்டு நினைக்காதீங்க, ஒன்று திரட்டுவதற்கு எனக்கு சக்தி இருக்கிறது என்று சொல்லி 42வது அத்தியாயத்தில் 29 வசனத்தை சொல்கிறான். அதனால் எல்லாமே எழுப்பப்படுவார்கள், என்ன ஈ எறும்புல இருந்து எந்த கிருமிகள் வரைக்கும் எதா இருந்தாலும் சரி, அந்த இறைவன் உயிர் கொடுத்து திரும்ப எழுப்பும் பொழுது எல்லாத்தையும் படைக்கிற உயிர் எழுப்புவான். மனிதர் ஜின்களுக்கு வந்து சீத்தானுக்கு சொர்க்க நரகம் இருக்கிறது, மற்றவைகளுக்கு அதை பற்றி சொல்லப்படவில்லை, அதை என்ன செய்வான் என்று சொல்லப்படல, ஆனால் எழுப்பப்படுவார்கள் என்பதற்கு இதற்கு நமக்கு ஆதாரம் இருக்கிறது. ஆதாரம் ஒட்டி படிக்க வேண்டியதான், சொல்லப்படாதுக்குள்ளே போய் அறியணும்னு அவசியமும் கிடையாது, அதை அறியவும் இயலாது, இறைவன் சொல்லி தந்தாலே தவிர அதை நம்மளால் அறிய முடியாது, அதை அப்படி விட்டு சைலண்டாக விட்டுற வேண்டியதான்.